திரைசமூக நேயர்களுக்கு வணக்கம். இப்ப அமலாபாலுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் குவிந்து வருது. பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டி வராங்க. அப்படி என்ன துணிச்சலான முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம். தமிழ் திரையுலகில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்ச நடிகை அமலாபால் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி வராரு. அவருக்கு நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள்னு ரசிகர்கள் கூட சமூக வலைதளத்துல வாழ்த்த தெரிவிச்சுட்டு வராங்க. வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்குமே அமலாபால் நன்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு சிந்து சமவெளி அப்படிங்கிற படம் மூலம் அறிமுகமானாங்க. முதல் படத்திலேயே ஒரு கனமான பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாங்க. அடுத்து மைனா, இப்படி பல படங்கள்ல நடிச்சாங்க. கடின உழைப்பு மட்டுமே மூலதனமா கொண்டு திரைத்துறையில எதிர்நீச்சல் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். சில நாளுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரிவு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில பிறந்த நாள்ல நடிகை அமலாபால் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்காங்க. கடின உழைப்பால சம்பாதித்த பணத்தை திரைத்துறையிலேயே முதலீடு செய்ய விரும்பியிருக்காங்களா. தனியா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்காராம். அமலாபால் நடிச்சிருக்க படத்தை அவரது சொந்த நிறுவனமே தயாரிச்சு வராங்களாம். தயாரிப்பு நிறுவனம் தொடங்கியுள்ள அமலாபாலுக்கு திரைத்துறையினர், ரசிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே விருது வந்து அறிவிச்சாங்க. இந்த விருது பெற்றதை தொடர்ந்து பலரும் பாராட்ட தெரிவிச்சுட்டு வராங்க. அதை தொடர்ந்து சச்சினும் அவரை பாராட்டியிருக்காரு. திரைத்துறையோட மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்று கொடுக்கப்பட்டது. இந்தியாவில தொடர்ந்து முதல் இடத்துல புகழ் பெற்றுள்ள நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம், வங்காளம் மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகள்ல சுமார் 160 மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. சாதாரண பேருந்து நடத்துனரா பணிபுரிந்த அவரு இப்ப கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுற திரை கலைஞரா மாறி இருக்காரு. ரஜினிகாந்த் அவங்க தன்னோட வாழ்நாள்ல பல விருதுகளை பெற்றிருக்காரு. இந்த நிலையில திரைத்துறையில 40 மேல் பங்காற்றியதற்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரஜினி அவர்களுக்கு இந்திய திரையுலகினர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு முறையும் தான் நடித்த படங்கள் வெளியாகும் போது அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய நடிகர்கள் மிக குறைவு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை செய்து வராரு. தன்னுடைய படைப்பால பார்வையாளர்களை கவர்றார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு. இது ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வந்துட்டு இப்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்கங்க. தீபாவளிக்கு சன் டிவில டாக்டர் படம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பேசிட்டு வராங்க. இப்பதாங்க அந்த படம் வந்துச்சு, அதுக்குள்ள சன் டிவில போடுறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. டாக்டர் திரைப்படம் தீபாவளிக்கு சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்படும்னு சமூக வலைதளங்கள்ல கிசுகிசுகள் எல்லாம் பேசப்பட்டு வருது. அதை உண்மையாக்கி இருக்காங்க சன் டிவி நிறுவனமும். இது குறித்து அறிவிப்பா அதிகாரப்பூர்வமா இப்ப சன் டிவி வந்து சொல்லியிருக்காங்க. தீபாவளியை முன்னிட்டு வருகிற நவம்பர் 4 மாலை 6:30 சன் டிவில ஒளிபரப்பு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.